இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2017 ஒரு அட்வென்ச்சர் படமா ஒரு த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஜங்கிள் அப்படிங்கிற ஒரு சூப்பர் படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் இல்ல கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஊர்ல இருக்கிற எல்லா வித்தியாசமான இடத்துக்கும் போய் சுத்தி பார்க்க நினைக்கிற நம்ம ஹீரோ. அப்படி ஒரு தடவை அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறான். அப்படி போனவனுக்கு என்னெல்லாம் ஆச்சு, அங்க இவனுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அந்த காட்டுக்குள்ள இவன் சர்வே பண்ண எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சரி வாங்க ரொம்ப வேகமா ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்டோரியை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் நம்ம ஹீரோவை காமிக்கிறானுங்க. இவனை பத்தி சொன்னா, இவனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு தடவையாச்சும் போய் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்கு. அதுக்காக தான் இவன் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அதே மாதிரி சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். இங்கேயும் ஊரை சுத்தி பார்க்கத்தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். இப்போ அங்க இருக்கிற ஒரு ஏரியை தாண்டி ஒரு இடத்துக்கு போறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு போட்ல ஏறி உட்கார்ந்திருக்கான். அந்த போட்டும் கிளம்புது. இந்த கண்ணாடிக்காரன் கத்திக்கிட்டே ஓடி வரான், போட்டை நிறுத்த சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ இவனும் அந்த போட்ல ஏறிக்கிறான். இங்கதான் நம்ம ஹீரோவும் இந்த கண்ணாடிக்காரனும் பார்த்து பேசிக்கிறாங்க. பேசின கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஃப்ரெண்டாவும் ஆயிடுறானுங்க, இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சோடா பொட்டியும் சேர்ந்துதான் அந்த ஊரை சுத்தி பாக்குறானுங்க. அங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அப்ப இந்த சோடா பொட்டி அந்த ஊர்ல இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்றான். அவன் பேரு கெவின். இந்த கெவின்கிறவன் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கான். ஆக்சுவலா இவனும் அந்த ஊரை சுத்தி பார்க்கத்தான் வந்திருப்பான். இப்போ இவனும் இவங்க கூட சேர்ந்துக்கிறான். இப்படி இவங்க மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறானுங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கணும்னு முடிவு பண்றானுங்க. அன்னைக்கு நைட்டு பார்ட்டி, அது இதுன்னு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். எல்லாரும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்கானுங்க. இப்போ இதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ மட்டும் தனியா அங்க இருக்கிற ஒரு மார்க்கெட் பக்கமா சுத்தி பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்க, அப்ப ஒருத்த நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ அமெரிக்கனா அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தாலே தெரியும் இவன் எந்த ஊருக்காரன், எந்த ஊரு டூரிஸ்ட் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல, இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி தெரியுதுங்க. அவனுக்கு அந்த ஊர்ல தெரியாத இடங்களே இல்ல. அதோட இதுவரை யாருமே போகாத இடங்களுக்கு கூட யாராவது டூரிஸ்ட் வந்தாங்கன்னா கூட்டிட்டு போறது அவனோட வழக்கம். இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த கைடு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஆதிவாசிங்க போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறான். இவங்க எல்லாரும் அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடம் யாருக்குமே தெரியாது, இதுவரை யாருமே அங்க போனதில்லை. ஆனா அங்க போறதுக்கான வழி எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இவனும் அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கிறான். நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் இந்த ஹீரோ உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகணும் பேராசை இருக்கு இல்லையா, அதனால அவன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க. இந்த கைடு வேற அந்த காட்டுவாசிங்க இருக்கிற இடத்துக்கு இதுவரை யாருமே போனது இல்லைன்னு சொன்னதுமே யாருமே போகாத இடத்துக்கு தான் போகணும்னு இன்னும் கொஞ்சம் ஆசை கூடிடுது. நம்ம ஹீரோ அங்க கண்டிப்பா போய் ஆனும் முடிவு பண்ணிடுறான். இப்போ அன்னைக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி ரூமுக்கு போய் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்ல, நம்ம எல்லாருமே அந்த கைடோட சேர்ந்து அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆதிவாசிங்க இருக்கிற இடத்துக்கு போலாம், அங்க போறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்றான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க போறதுக்கு அவ்வளவா இஷ்டம் இல்ல. சோ அவங்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான். गाइस இந்த ஜர்னிலே செமையா இருக்க போறது இப்ப நம்ம போக போற இடம் தான் அப்படினு சொல்றான். அதுக்கு அவங்க, நீ எப்படி அந்த கைடு நம்பற, அவனே இன்னைக்கு தான் பார்த்த மாதிரி தெரியுது, அவனை நம்பி எப்படி நம்ம அவ்வளவு தூரம் போறதுன்னு இவங்க நம்ப மாட்டிக்கிறாங்க. அந்த பயல பத்தி முன்னப்பன்ன தெரிஞ்சாலா இருந்தா பரவாயில்ல, திடீர்னு ஒரு நாள் வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நம்பிட்டு போயிட முடியுமா அப்படின்னு இவங்க டவுட் பண்றது சந்தேகப்படுறது எல்லாம் சரிதான். அதுக்கு நம்ம ஹீரோ, அவன் அந்த ஆதிவாசிங்க கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கான், அந்த போட்டோஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன், அவனுக்கு அவங்கள நல்லா தெரியும்னு வேற சொல்லியிருக்கான், நம்ம கண்டிப்பா அவனை நம்பி போலாம் சொல்ல, நம்ம பசங்களுக்கு பெருசா நம்பிக்கை வரல, சோ அடுத்த நாள் அந்த கைடை மீட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி அடுத்த நாள் இவங்க மூணு பேருமே போய் அந்த கைடை பாக்குறானுங்க. அப்போ அந்த கைடு இவங்க கிட்ட ஒரு மேப்பை காமிக்கிறான். நாம இங்க இருந்து இந்த இடத்துக்கு போய் அங்க இருந்து அங்க நடந்து போய் அந்த ஆதிவாசிங்க இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மேப்ல கணச்சு காமிச்சிட்டு இருக்கான். எனக்கு வழி தெரியும், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு வேற சொல்றான். இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்பிக்கை வருது, சரி இவனுக்கு வழி தெரியும் போல, இவனை நம்பலாம்னு மூணு பேரும் முடிவு பண்றாங்க. அந்த கைடு நம்ம கெவின் கிட்ட, நீங்க ஒரு போட்டோகிராஃபர் தானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கெவின் ஆமான்னு சொல்றான். நீங்களும் எங்க கூட வாங்க, அங்க இருக்கிற ஆதிவாசிக போட்டோ எடுக்கலாம், அதை நீங்க சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா செமையா காசு பாக்கலாம் அப்படின்னு ஆசையை தூண்டி விடுறான். சோ நம்ம கண்ணாடிக்காரன், நம்ம ஹீரோ, அப்புறம் இந்த கேமராக்காரன் கெவின், மூணு பேருமே ட்ரிப்புக்கு ரெடி ஆயிடறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போய் இவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிறாங்க. அந்த கைடு வாங்குற எல்லா பொருளுக்கும் இவங்க தான் பேயும் பண்றானுங்க. அதோட அந்த கைடு நமக்கு அந்த காட்டுக்குள்ள நிறைய சாப்பாடு கிடைக்கும், சோ நமக்கு கவலையே இல்லைன்னு வேற சொல்றான். இப்போ அடுத்த நாள் இவங்க நாலு பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாங்க. அதாவது அந்த அமேசான் காட்டோட என்ட்ரன்ஸுக்கு இவங்க ரெடியா போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள இவங்க நடந்து போய் தான் ஆகணும். அதனால இவங்களும் நடராசா பயணமாக அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க அந்த ஆதிவாசி இருக்கிற அந்த இடத்துக்கு போக 3-4 நாளாவது ஆகும் அப்படின்னு கைடு சொல்றான். சோ அது வரைக்கும் இவங்க இப்படி நடந்தே தான் போயாகணும். இவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ள ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா இவங்க பார்க்க வந்தது இவங்களை கிடையாது. இவங்க போக வேண்டிய அந்த இடம்
இங்க இருந்து ரொம்ப தூரத்துல வேற இருக்கு. இப்போ இவங்க இந்த பழங்குடி மக்களோட ஒரு நாள் ஸ்டே பண்றாங்க. இங்கேயும் நம்ம ஹீரோ அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா வேற இருக்கு. அன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கி இவங்க தர அந்த புது விதமான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. இவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. போற வழியில் இருக்கிற நதி ஆறுன்னு எல்லா இயற்கையும் ரசிச்சுக்கிட்டே போறானுங்க. இந்த கைடு மரத்துல இருக்கிற ஒரு குரங்கையும் ஷூட் பண்றான். எதுக்குன்னு பார்த்தா இதுதான் அன்னைக்கு நைட்டு இவங்களே சாப்பாட போற சாப்பாடா. குரங்க தின்ன போறானுங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதைத்தான் சாப்பிடறானுங்க. இப்போ அவங்க மனசுல ஓடுறது, அட பாவி கைடு இதைத்தான் இங்க காட்டுல நிறைய சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னேடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறானுங்க. இப்போ வேக வச்சு திங்கிற இந்த குரங்க பார்த்து நம்ம கண்ணாடிக்காரன் சொல்றோம் பாத்தீங்களா, அவன் கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு வாந்தி எடுக்க பாக்குறான். ஆனா இவங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, இவங்களும் சாப்பிடறாங்க. நடந்து அந்த கைடு நம்ம திரும்பி போயிடலாம்னு நம்ம ஹீரோ கிட்டயும் கெவின் கிட்டயும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல முடியாது, நம்ம திரும்பி எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த கைடு பார்த்தேல அவனோட நிலைமைய, இதோட அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு எப்படி நம்மளால போக முடியும், அவனை இங்கேயே விட்டுட்டு போக முடியாது, சோ நம்ம திரும்பி போறதுதான் நல்லதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோவும் கெவினும் கேக்குற மாதிரியே தெரியல. அப்பதான் கெவின் அவங்க வச்சிருந்த அந்த மேப்பை பார்த்து ஒரு ஐடியா சொல்றான். என்னன்னா இவங்க போக போற அந்த இடம் இந்த நதியோட கடைசியில தான் இருக்கு. சோ நம்ம ஏன் அந்த நதியிலேயே போக கூடாது, நடந்து போறதுக்கு பதிலா நதியில நம்ம போனா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனா அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறான். இவங்க கண்டிப்பா போயே ஆகணும்னு ஒத்த கால நிக்க அந்த நதியில போறதுக்கு தேவையான அந்த கட்டு மரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மரத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மிரக்கிற கட்டு மரத்தை ரெடி பண்றாங்க. இப்படி இவங்க அந்த கட்டுமரம் எல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கையில ஏதோ ஒண்ணு கடிக்குதுங்க. நம்ம ஹீரோ உயிர் போற மாதிரி அப்படியே கத்துறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு எறும்பு தான் கடிச்சிருக்கும். இப்போ அந்த கைடு அந்த எறும்பை எடுத்து, இந்த மாதிரியான எறும்பு கூட்டமே இந்த காட்டுக்குள்ள இருக்கும், மரம் ஃபுல்லா இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபயர் ஆன்சா, நெருப்பு எறும்புகள், அதெல்லாம் இது கடிச்சா வலி உயிர் போயிடும், உடம்பே மரத்து போன மாதிரி ஆயிடும், இதுங்க கிட்ட ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த கைடு சொல்றான். இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியா அந்த கட்டு மரத்தை ரெடி பண்ணியாச்சு. அந்த கைடு தான் எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துகிட்டே இருப்பான். அது மாதிரி தான் நீங்க கேட்கணும், இது வரைக்கும் நீங்க என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு இருக்கீங்க, இனியும் நீங்க கேட்கணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஆர்டர் போடுறான். மெதுவாக தான் சொல்றான், அவங்களும் சரின்றானுங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த கட்டு மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த நதியிலேயே அப்படியே போக ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பத்துல நல்லா தான் போகுது, இவங்களும் சந்தோஷமா தான் போறானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த நதியோட வேகம் அதிகமாக அதிகமாக இவங்க போற அந்த கட்டு மரத்தோட வேகமும் அதிகமாகுது. இவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம கெவின் இந்த கட்டு மரத்தை வலது பக்கமா திருப்ப சொல்லுவான். ஆனா அந்த கைடு இவன் சொல்றதை கேட்க மாட்டான். இதனால அந்த இடத்துலயே கெவினுக்கும் இந்த கைனுக்கும் சண்டை வருது. கெவினுக்கும் கைடுக்கும் சண்டை வருது. ஒருத்தனை ஒருத்தன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வருது. அப்படியே அந்த நதியோட வேகமும் குறையுது. இவங்க இந்த கட்டு மரத்தை ஒரு இடத்துல போய் நிறுத்திக்கிறானுங்க. இப்ப நடந்த இந்த சண்டையால கடுப்பான அந்த கைடு இவங்க மூணு பேருமே போட்டு திட்டுறான். நம்ம ஹீரோ தான் சரி வாங்க உங்க சண்டையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஓரளவு சமாதானப்படுத்தி வைக்கிறான். அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு அந்த கைடு கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த கைடு நீங்க என்னமோ பண்ணுங்க, ஏன்ட்ட எதுக்கு கேக்குறீங்க, அதான் நான் சொன்னா நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல, அந்த அர்க்காம் பாரு கெவின் அவன் சொல்றதையே கேளுங்க அப்படின்னு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதனால இவங்களுக்குள்ளேயே சண்டை ஆரம்பிச்சிருது. பாத்தியா கெவின், இது எல்லாமே உன்னாலதான், நம்ம இங்க வந்ததே அவனை நம்பிதான், நீ எதுக்கு அவங்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு போற அப்படின்னு அவங்க திட்டாங்க. கண்ணாடிக்காரனும் வைரா. இப்போ இதுக்கப்புறம் இவங்க எங்கேயும் கிளம்பல, அன்னைக்கு நைட்டு இந்த நதிக்கு பக்கத்திலேயே ஒரு கூடாரம் போட்டு தங்கிறானுங்க. இப்போ அப்படியே அடுத்த நாளும் ஆயிடு போயிடுங்க. நம்ம ஹீரோவும் கெவினும் வாங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு அந்த கைடை கூப்பிடறானுங்க. ஆனா அவன் வரமாட்டான். இதுக்கு மேல போகணும்னா நீங்களே போங்க, இல்லனா ஏன் கூட வாங்க நான் திரும்பி போக போறேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான். ஆனா கெவினுக்கும் ஹீரோவுக்கும் திரும்பி போக மனசே இல்ல. இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இவங்க ஃப்ரெண்டான அந்த கண்ணாடிக்காரனை பத்தியும் யோசிச்சு அவனை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்மளால போக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம கெவின் கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு திரும்பி போகிறதுக்கு சுத்தமா பிடிக்கலங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கைடு இல்லாம தொடர்ந்து அந்த இடத்துக்கு போக போறதா முடிவு பண்ணிடறாங்க. அப்ப இந்த கண்ணாடிக்காரனை அந்த கைடை என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் கைடு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறானுங்க. இது அந்த கண்ணாடிக்காரங்கிட்டையும் சொல்றாங்க. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். நல்ல வேலைங்க அந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சிடறான். ஏன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்கும் போது நீங்க பார்க்க போறீங்க. சோ இதுதான் பிளான் முடிவு பண்ணிட்டு அந்த கைடு கிட்ட போறாங்க. அந்த மேட்டர் சொல்றானுங்க. அவனும் ஓகே உங்க இஷ்டம்னு சொல்லிடுறான். இப்போ அவன் வச்சிருந்த அந்த மேப்பையும் இவங்க கிட்ட கொடுத்து இதுல இந்த வழியா போகணும், இப்படி போனா நீங்க அந்த இடத்துக்கு போயிடலாம்னு எல்லாத்தையுமே சொல்லியும் தரான். இப்போ நாலு பேரா வந்தவங்க ரெண்டு ரெண்டு பேரா தனித்தனியா திரும்பிடுறானுங்க. ரெண்டு பேரும் திரும்பி வர போறாங்க, ரெண்டு பேரும் முன்னேறி போக போறானுங்க. சோ நம்ம ஹீரோவும் கெவினும் கட்டு மரத்தை எடுத்துக்கிட்டு நதியில போக ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கானுங்க. அந்த நதியோட வேகமும் கம்மியா தான் இருக்கு. ஆனா இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது அந்த தண்ணியோட வேகம் திடீர்னு பயங்கரமா அதிகமாகுது. இவங்களால
சுத்தமா அந்த கட்டுமரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவங்களும் கையில இருக்கிற அந்த துடுப்பை வச்சு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த கட்டுமரம் அந்த தண்ணியோட வேகத்துக்கு ஈடுவும் ரொம்ப வேகம் கொடுத்து ஈடு கொடுத்து போயிட்டே இருக்கு. இப்படி போற இவங்களோட இந்த கட்டுமரம் ஒரு பாறையில மோதி நிக்குது. அதை புடிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ கெவின் மட்டும் தனியா எப்படியோ நீந்தி இந்த தண்ணியில இருந்து தப்பிச்சு கரைக்கு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவையும் காப்பாத்த பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த தண்ணி அடிச்சு போயிடுது. இவனால அந்த வேகத்துல நீந்தவே முடியல. அந்த தண்ணி போற பாதையிலே இவனும் மிதந்து போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல அந்த தண்ணியோட வேகம் குறையுது. அதை யூஸ் பண்ணி எப்படியோ இவன் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். அங்க இருக்கிற ஒரு பாலம் மேல ஏறி உக்காந்துக்கிறான். இவன் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே அந்த தண்ணியோட தனியா போயிட்டே இருந்தா இவனோட ஜோலி நேரம் முடிஞ்சிருக்கும். ஆனா எப்படியோ தப்பிச்சுட்டான் பய ஒரு லக்கு தான். இப்போ இவன் கூட யாருமே இல்ல. கூட வந்த அந்த கெவினையும் காணோம். அவனோட ஃப்ரெண்டு இவனை காப்பாத்த வருவானே அப்படின்னு அந்த பாறை மேலேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அந்த ஆளை வந்த மாதிரியே தெரியல. கெவினுக்காக வெயிட் பண்ணி நேரம் போனதா மச்சம். சரி, அவனுக்கு கூட ஏதாவது ஆயிருக்கலாம் இல்லையா? அப்படி ஆச்சா இல்லையான்னு வேற தெரியல. இப்போ அந்த நைட்டு கூட இந்த நதி ஓரமாவே தங்கிடுறான். பயங்கரமான மழை வேற பெய்யுது. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு ஓட்டிடுறோம். அடுத்த நாள் காலையில அந்த நதியில இவன் கொண்டு வந்து பாத்தீங்களா ஒரு பேக், அது அப்படியே தண்ணியில மிதந்து போறத அவன் பாக்குறான். இப்போ அதை எடுக்க இவன் மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள இறங்கினா இவனுக்கு தான் பிரச்சனை. இருந்தாலுமே இவனுக்கு அந்த பேக் வேணும் இல்லையா? அதுக்காக இவன் தண்ணிக்குள்ள குடிச்சு அந்த பேகை ஒரு வழியா எடுத்துறான். இன்னும் பத்திரமா அந்த கரைக்கே வந்து சேர்ந்துடுறான். அதுக்குள்ள இவன் கொண்டு வந்த இவனோட பொருள் எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம், இவன் வச்சிருந்த அந்த மேப்பு இந்த பேக்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் இவன் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட் கெவினையும் தேடிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா பாறைமலையும் ஏறி கெவின் கெவின் அப்படினு கத்திட்டே இருக்கான். ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியல. இப்படியே அன்னைக்கு ஃபுல் டேயும் போயிடுதுங்க. இவனோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, எங்க போனானே தெரியல. இப்போ திரும்பி அடுத்த நாள் அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பய நேத்துல இருந்து சாப்பிட்டுக்கவே மாட்டான். அதனால இவன் இப்போ சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படினு அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பார்க்கறான். ஏற்கனவே இவனே காஞ்சி போய் கிடக்கான். சரி, அதை எடுத்து சாப்பிடலாமே அப்படினு அந்த மரத்துல ஏறுறான். இப்படி ஏறும்போது தான் அந்த மரத்துல இருக்கிற ஒரு பாம்பு நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பாக்குது. அதை பார்த்து ஹீரோ ஃபர்ஸ்ட் பயப்படுறான். அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சு அந்த பாம்பை இவன் கையில பிடிச்சி தூக்கி எரிஞ்சு அந்த பாம்பையே சும்மா போட்டு தள்ளிடுறான். அன்னைக்கு நைட்டும் கிடைக்கிற இடத்துல தூங்கி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கத்துல இவனுக்கு ஏதோ கனவெல்லாம் வருது. அது கனவுங்கிறத விட இவனோட கற்பனை சொல்லலாம். அதுல இவன் ஒரு கடையில உட்காந்து நல்லா சாப்பிடற மாதிரி எல்லாம் நினைச்சு இவனோட மனசை தேத்திக்கிறான். பின்ன என்ன பண்றது, இவனுக்கு இங்க சாப்பிட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதோட இவன் தொடர்ந்து நடந்துகிட்டே வேற இருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த காட்டுல வாழ்றத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சோ இவனுக்கு இங்க எப்படி சர்வே பண்ணலாம் அப்படின்றது எதுவுமே தெரியல. இந்த காட்டுக்குள்ள படாத பாடுபடுவான். இப்படியே இவன் அவன் கையில இருந்த மேப்பை பாத்துக்கிட்டே எப்படியாச்சும் வெளியே போயிடணும் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ இவனோட நெத்தியில ஏதோ ஒண்ணு வீங்கி இருக்கிற மாதிரி பாக்குறான். அதுக்குள்ள ஏதோ ஊறுற மாதிரியும் இருக்கு. இதனால இவன் கத்தி மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்து அந்த இடத்தை கிழிச்சு உள்ள இருந்து ஒரு பெரிய புழுவை வெளியெடுக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். இது எப்படி அவனோட நெத்திக்குள்ள போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அந்த தண்ணியில அடிச்சுட்டு வரும்போது உடம்புல ஒட்டி இருக்கும் போல. இதுக்கப்புறம் இவன் இப்படியே ரெண்டு மூணு நாளா எதுவுமே சாப்பிடாம நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ போற வழியில ஒரு பறவையோட கூட்ட பாக்குறான். அதுல ப்ளூ கலர்ல மூணு முட்டை இருக்கு. நம்ம ஆளு வேற கொல பசியில இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா விடுவானா? அதை எடுத்து முட்டையை உடச்சு குடிக்கிறான். இது அவனோட பசியை ஏதோ ஓரளவு கட்டுப்படுத்துது. இதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருக்கான். நடந்து இப்போ இவனோட காலும் அந்த கண்ணாடிக்காரன் காலு மாதிரியே புண்ணாயிடுது. சொல்ல போனா அவன் காலை விட இவன் காலம் ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்றது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இங்கே கிடந்து சாக முடியும். அந்த மேப்பை எடுத்து அந்த கைடு சொன்ன மாதிரியே அந்த வழியா நடந்து போயிட்டே இருக்கான். ஓடுறான் வாழ்க்கையோட எல்லைக்கே ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு நல்ல விஷயம், யாரோ ஒத்தால் நடந்து போனா அந்த கால் தடத்தை நம்ம ஹீரோ பாக்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள தெரியுது இவனும் நம்ம கெவின் ஃப்ரெண்டும் தான். சோ கண்டிப்பா கெவின் தான் இந்த பக்கம் நடந்து போயிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணி இந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கான். கத்துறாண்டே கெவின் இருக்கியா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறான். இப்பதான் இவன் அந்த இடத்துல அந்த பறவையோட கூட்டுல இவன் சாப்பிட்டு போட்ட அந்த முட்டையோட ஓட்ட பாக்குறான். அந்த கால் தடத்துல கால் வச்சு பாக்குறான். அது ஆக்சுவலா இவனோட கால் தடந்தாங்க. அட நாரப்பயலு, என்னடா அப்படின்னு பார்த்தா இவன் தான் ரெண்டு நாளாவே இந்த இடத்துலயே சுத்தி தெரிஞ்சிருக்கான். இப்ப இவன் பார்த்த அந்த கால் தடம் அவனோட கால் தடம், கெவினோட கால் தடம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ இப்படி என்னதான் இவன் மேப்பெல்லாம் பார்த்து வெளியே போயிடலாம்னு நினைச்சு சுத்திட்டு இருந்தா கூட பாதை மாறி 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 இவன் அதே இடத்துலதான் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால அவனோட காலு புண்ணானதா மிச்சமே ஒழிய அந்த காட்டுவாசிகள் இருக்கிற இடத்துக்கும் போக முடியல, அந்த காட்டை விட்டு வெளியவும் போக முடியல. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ கோவத்துல அப்படியே பைத்தியக்கார மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். என்ன பண்றது, இவனோட தலையெழுத்து இங்க வந்து மாட்டி கிடக்கிறான். இப்போ வாழ்க்கையே வெறுத்து போன இவன் இது மேல நடக்க வேண்டாம்னு அப்படியே அங்கேயே தங்கிடுறான். அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை வேற பெய்யுது. அந்த மலையிலிருந்து தப்பிக்க ஒரு பாறைக்கு நடுவில் போய் படுத்துக்கிறான். இப்பவும் இவன் தூக்கத்துல ஏதோ ஒரு 5-star ஹோட்டல் இருக்கிற மாதிரி அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அங்க பெட்ல படுத்து தூங்குற மாதிரி நினைச்சுக்கிறான். ஆனா நெசத்துல இவன் யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள பயங்கரமான மலையில ஒரு பாறைக்கு நடுவுல படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா ஏதாவது நினைச்சாதான் அவன் மனசை தேத்திக்க முடியும் இல்லையா. இப்போ அடுத்த நாள் ஆகுதுங்க. என்னடா நம்ம ஹீரோ மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்களே, இவன் கூட வந்து அந்த கெவின் அப்படிங்கிறவனுக்கு என்னாச்சு, அந்த ஜீவனை பத்தி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு பார்த்தா இப்பதாங்க அந்த கெவின் பைபிளைய காமிக்கிறாங்க. அவன் அந்த நதியிலேயே ஏதோ ஒரு மரத்தை புடிச்சுக்கிட்டு மிதந்து வந்துகிட்டு இருப்பான் போல. இப்போ இவன் மயக்கத்துல
அந்த நதிக்கர ஓரமா கிடக்கிறத அங்க வாழ்ற சில பழங்குடி மக்கள் பார்த்து கெவினை காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறம் கெவினுக்கும் சரியாயிடுது. உடனே அவன் அந்த அமேசான் காட்டோட ஃபாரஸ்ட் ஆபீசரை போய் பார்க்கறான். அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். நாங்க நாலு பேர் வந்தோம், அதுல ரெண்டு பேர் மொதவே வெளியே போயிட்டானுங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டும், அதாவது நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த நதியில போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது தண்ணியோட வேகம் கூடுனதுனால அவன் அப்படியே அந்த நதியில அடிச்சுட்டு போயிட்டாச்சு. அவனை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்கறான். இதனால அவங்களும் நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிச்சானுங்க. ஒரு ஃபிளைட் அனுப்பியும் வேற வைக்கிறாங்க. கூடவே நம்ம பாசக்கார கெவினும் போறான். இப்போ இவங்க மேல பறந்து அந்த நதி ஓரமாவே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. மேல இந்த ஃபிளைட் பறக்கறத நம்ம ஹீரோவும் பாத்துறான். ஆனா ஃபிளைட்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற அவங்களால இவனை பார்க்க முடியல. கீழே நம்ம ஹீரோ அவன் வச்சிருந்த ஒரு ரெட் கலர் சிவப்பு கலர் ரெயின் கோட் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நான் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க பாக்குறான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான் கதறான். ஆனா அவங்களால இவனை பார்க்கவே முடியல. என்னடா பிரச்சனை, மேல இருந்து பாக்குறது என்ன அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு பார்த்தா, இந்த பைபிள்ல நேத்து பேஞ்ச அந்த மலைக்கு பயந்துகிட்டு ரெண்டு பாறைக்கு நடுவுல தானே தங்கி இருக்கான். அங்க இருந்தே கை காட்டிக்கிட்டே இருக்கான். அந்த ஃபிளைட்ல இருந்து பாக்குறதுக்கு வெறும் பாறை மட்டும் தான் தெரியுது, இவன் சரியா தெரியல. அங்க இருந்து அந்த ஃபிளைட்டும் போயிடுது. போச்சா, காப்பாத்த வந்த ஒரு ஃபிளைட் அதுவும் இப்ப போச்சே அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேயே அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறான். அங்கேயே படுத்து கிடக்கான். இப்ப அவனுக்கு அங்க பக்கத்துல ஏதோ வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. இவனும் பயந்துகிட்டே போய் பாக்குறான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு காட்டுவாசி பொண்ணு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பக்கத்துல போறான். அவ இவனை பார்த்து பயப்படுறான். நம்ம ஹீரோ, நான் உன்ன ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நாளாக இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவகிட்ட சொல்றான். அவளுக்கு இவன் சொல்றது ஒண்ணுமே புரியல போல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல தங்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கால் இப்படி ஆனது, அவன் இங்க வந்து மாட்டிக்கிட்டதுன்னு எல்லாத்தையுமே சொல்றான். அப்படியே காலையில ஆயிடுதுங்க. இப்போ அந்த பொண்ணை காணோம். யாருடா அவ, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா அந்த காட்டுவாசி பொண்ணு நிஜமாவே இல்லைங்க, அவளும் இவனோட கற்பனை தான். எப்படி சாப்பாட்டை கற்பனை பண்ணிக்கிட்டானோ, எப்படி படுக்கையை கற்பனை பண்ணிக்கிட்டானோ, அதே மாதிரி இந்த பொண்ணையும் அவன் கற்பனை பண்ணியிருக்கான். அதுவே இப்போ இப்பதான் புரியுது அவனுக்கு. இந்த காட்டிலேயே இவன் தனியாவே இருந்து மென்டலாவே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த பக்கத்துல நம்ம கெவினை காமிக்கிறானுங்க. அவன் மறுபடியுமே அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட போய் பார்க்கறான். அவர்கிட்ட, சார் நம்ம ரொம்ப ஹைட்ல பறந்ததனால தான் நம்ம ஹீரோ எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருந்ததனால நம்மளால தெரியல பார்க்க முடியல. சோ இந்த தடவை பைலட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கிட்டத்துல பறக்க சொல்லுங்க, நம்ம மறுபடியும் அவனை தேடலாம்னு சொல்றான். ஆனா அந்த ஆபீசர் அதுக்கு முடியாதுன்னு சொல்றாரு. அவரு கெவின் கிட்ட, அதெல்லாம் செட் ஆகாது தம்பி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு நாங்க ஃளைட்ட பறக்க முடியாது அப்படிங்கறாங்க. அவங்க மாட்டி கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியல. நீ அங்க இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம், இதோட இத விட்டுட்டு நீ திரும்பி வீட்டுக்கு போற வழிய பாப்பியா, இன்னும் ஃப்ரெண்ட் நடந்து இடத்துக்கு போயிட்டா இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமோ அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க போயிட்டு இருக்கான். இப்படி இவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை பத்தாதுன்னு புது பிரச்சனையா இவன் நடந்து போற வழியில இருக்கிற புதக்குழியில விழுந்துடுறான். இருக்கிற பிரச்சனை பத்தாதா, இப்போ அதுக்குள்ள இவன் நல்லா மாட்டிக்கிறான். இவனோட உடம்பு உள்ள மிதந்துகிட்டே போயிட்டே இருக்கு. லைட்டா லைட்டா அப்படியே உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. இவனால வெளியவே வர முடியல. அவ்வளவுதான் ஹீரோவோட கதை முடிஞ்சது. ஹீரோக்கு இங்கேயே சமாதி கட்டிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா அவன் அங்க இருக்கிற ஒரு மரத்தோட கிளைய பிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அவனோட உடம்பு ஃபுல்லா சேரும் சகதியுமா இருக்கு. அவனால அந்த கால் புண்ணோட இதுக்கு மேல நடக்கவே முடியாது போல. இப்போ இவன் எப்படியாச்சும் அந்த நதி இருக்கிற இடத்துக்கு போயே ஆகணும், அப்பதான் இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். அதனால இவன் அங்க இருக்கிற ஒரு மரத்துல ஒரு பெரிய எறும்பு குட்டையே பாக்குறான். அது இவன் ஏற்கனவே கடிச்சு வச்சது இல்லையா, அதுல உயிர் போற மாதிரி அவன் வழியில கத்தனா இல்லையா, இதெல்லாம் அந்த பிளாஷ்பேக். அந்த நெருப்பு எறும்பு தான் இங்க இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அந்த கைடு சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த எறும்பு கடிச்சா வழியில உயிர் போகும், மொத்த உடம்பும் மரத்து போகும் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட போய் நின்னு அவனோட சட்டையை கலட்டுறான். இப்போ அவனோட உடம்பு ஃபுல்லாவே ரொம்ப ஒல்லியா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிச்சைக்காரன் உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. எலும்பும் தோலும் ஆயிட்டான். அந்த மரத்தை ஆட்டி ஆட்டி எல்லா எறும்புமே இவன் மேல விழுகிற மாதிரி பண்றான். ஒரு எறும்பு கடிச்சாலே எப்படி வலிக்கும், இப்போ மொத்த எறும்புகளுமே பாத்தீங்கன்னா இவனோட உடம்பு மேல ஏறி கடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே வழியில கத்துறான் கதறான். இப்போ அவன் உடம்புல இருக்க அந்த நிறைய எறும்புகள் கடிக்க ஆரம்பிச்சதுனால அவன் உடம்பு முழுக்க முழுக்க மரத்தே போயிடுதுங்க. இப்போ இவன் உடம்புல இருக்கிற அந்த ரண வலிக்கு முன்னாடி அவன் காலில் இருக்கிற அந்த பொண்ணோட வலி பெருசாவே தெரியல. அப்படியே தட்டு தடுமாறி நடந்து போறான். இப்போ இவனுக்கு முன்னாடி இவனோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கண் முன்னாடி வந்து வந்து போற மாதிரி தெரியுது. அவங்களை இவன் பாக்குறதா நினைச்சுக்கிட்டே கற்பனை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அந்த நதி ஓரமா போயிடுறான். இப்ப எப்படியோ அந்த நதி கரைக்கு வந்த இவன் அங்க இருக்கிற மரத்தை எல்லாம் வச்சு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி பண்ணி வைக்கிறான், ஒரு குறி மாதிரி பண்ணி வைக்கிறான். இதை பார்த்தாச்சும் யாராச்சும் இவனை காப்பாத்த வந்தாங்கன்னா இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது, இவனுக்கு பசி வேற உயிர் போகுது. அப்போ அங்க இவனுக்கு பக்கத்துல ஒரு ஆமை வருது. அதை பார்த்து இவன் சரி அதை கொன்னு சாப்பிடலாமே அப்படின்னு கல்லை எடுத்து அதை கொல்ல போறான். ஆனா திடீர்னு என்ன நினைச்சானோ அதை கொல்லாம விட்டுறான். எப்படியும் நான் இங்கதான் சாக போறேன், நீ ஆச்சு உயிரோட போ அப்படின்னு அந்த ஆமைக்கு உயிர் பிச்சை விட்டு பாவன்னு பார்த்து விட்டுறான்.
இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுதுங்க. நம்ம கெவின் நம்ம ஹீரோவை தேடி ஒரு படகுல இந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்கு மேல அந்த நதியோட வேகம் அதிகமா இருக்கிறதால போக முடியாதுன்னு அந்த படக ஓட்டுறவர் சொல்றாரு. கெவின் இங்க நிக்கிற அதே நேரம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பாறை கிட்ட படுத்து கிடக்கான். சோ கெவின் சுத்தி முத்தி பார்த்தாலுமே நம்ம ஹீரோ தெரிய மாட்டேங்கிறான். அங்க நம்ம ஹீரோ மரக்கட்டையிலே வச்சு ஏதோ ஒரு குறியீடு மாதிரி பண்ணி வச்சிருந்தா பாத்தீங்களா, அதையும் நம்ம கவினால கண்டுபிடிக்க முடியல. சோ அங்க இருந்து சோகத்தோட நம்ம கெவின் கிளம்பிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோ யாரோ பேசுற சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தா அங்க அந்த கெவின் படகுல ஏறி கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற நிலைமையில இவனால கத்த கூட முடியல. அந்த அளவுக்கு அவனோட உடம்பு ரொம்பவே சோர்ந்து போய் சக்தியே இல்லாம இருக்கு. இருந்தாலும் எப்படியோ கீழேயே தவந்து தவந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா எந்திரிச்சு நின்னுறான். ஆனா கெவின் அங்க இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் போயிட்டான். இவனால அவனை கூப்பிடவும் முடியல. இப்ப ஹீரோ அப்படியே நிக்கிறான். கொஞ்ச தூரம் போன நம்ம கெவின் யதார்த்தமா திரும்பி பார்க்க அப்ப நம்ம ஹீரோவை பாத்துறான். உடனே படக திருப்பி நம்ம ஹீரோ கிட்ட வரானுங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹீரோ அப்படியே கீழே உட்காந்து அலாமரப்பிக்கிறான். அழுகினாலேயே அம்புட்டு அழுக. எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் போற நிலைமையில இருந்த நிலைமையில இப்போ இவன் தப்பிக்க போறானே அப்படின்னு நினைச்சதாங்க இந்த ஆனந்த கண்ணீர் எல்லாம். இப்போ கெவின் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை அதே படகுல ஏத்தி அந்த பழவடி மக்கள் இருக்கிற அந்த ஊருக்கு கொண்டு போறான். அங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஹீரோவுக்கு சரியாயிடும், இதுக்கப்புறம் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிடறானுங்க. அப்பாடா ஒரு வழியா பல கஷ்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை காமிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. இப்போ படத்தோட கடைசி ஷாட்டா ஒரு சின்ன பொண்ணு இவன் திரும்பி உயிரோட வந்ததுக்காக இவங்கிட்ட ஒரு பூவை கொண்டு வந்து பாசத்தோட தர மாதிரி காமிச்சு இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறானுங்க. உங்கள யாராவது காதல் தோல்வி அது தோல்வி இது தோல்வின்னு சொல்லிட்டு நிம்மதிய தேடி காட்டுக்குள்ள போறேன்னு இந்த மாதிரி சேட்டை பண்ணிடாதீங்க. ஹூ நோஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கதை நடந்தா? அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல விட்டுட்டேன். ஆக்சுவலா இந்த கதை உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதையாங்க. சோ இப்ப பட்ட நம்ம ஹீரோ பட்ட அந்த கஷ்டம் எல்லாமே நிஜத்திலேயே ஒருத்தன் பட்டிருக்கான் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அப்படியே இந்த படத்தோட எண்டில் கிரெடிட் போடும்போது அந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒரு சில விஷயத்தையும் போறானுங்க. என்னன்னு பார்த்தா படத்துல அந்த கைடும் கண்ணாடிக்காரனும் பாதியிலேயே போயிடறாங்க பாத்தீங்களா. அவங்களையும் இவங்க தேடி பார்த்திருக்கானுங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியலையா. அதோட அந்த கைடை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவன் ஒரு தேடப்படும் குற்றவாளியா. அவன் எதுக்காக நம்ம ஹீரோ கிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு கைடுன்னு பொய் சொல்லி இல்லாத ஒரு ஆதிவாசிங்க போட்டோவெல்லாம் காமிச்சு அவங்களை ஏமாத்தி இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. மேபி இவங்க மூணு பேருமே போட்டு தள்ளுறதாக கூட கூட்டு வந்திருக்கலாம். நடுவில் நடந்த சண்டையில அவங்க ரெண்டு ரெண்டு பேரா தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கானுங்க. அப்படி பிரிஞ்சு போன கைடும் அந்த கண்ணாடிக்காரனுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியலங்க. நிஜத்திலேயே தெரியல. அப்ப நம்மளா ஒரு அசம்சனுக்கு வந்துடலாம். பய தேடப்படும் குற்றவாளி காலில் புண்ணோட ஒருத்தன் போயிட்டு இருக்கான். சோ என்ன இருக்கும் போட்டு தள்ளிருப்பான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்துல காமிக்கல. சரி, இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தோட அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ.